ஹே வியூவர்ஸ் இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான கமல்ராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ப்ரோ பேரட் ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு யூஷுவலாக வந்து எல்லா மீதுமே வந்து ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோஸ் வந்து பேசியிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஹைப்ரிடான வெரைட்டி ஹைப்ரிடான வெரைட்டி அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 ஒரு ஃபேன்ஸியான ஃபிஷ்னு கூட சொல்லி சொல்லலாம் ஸோ யூஸ்வலாக ஃபேன்ஸி ஃபிஷஸ்க்கு வந்து எப்பயுமே நம்ம ஆக்சிஜனு கரெக்டான ஃபுட்டுன்றத கரெக்டாக ஃபிட் பண்ண வேண்டியது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏரியிலையோ கம்மாலேயோ வந்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் உங்கள் தொட்டில் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அது வேறு அதுக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு அது ஏற்கனவே வந்து ஒரு ஹார்டான ஒரு கிளைமேட்டு ஹார்டான ஒரு சூழ்நிலை பார்த்து தான் வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த ஃபேன்சி ஃபிஷஸ் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷஸ் கிடையாது அடாப்ட் ஆகும் எல்லா ஃபிஷ்ஷுமே அடப் அடாப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு சில ஃபிஷஸ் வந்து அடாப்ட் ஆகிற கஷ்டப்படும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கஸ் ஃபிஷ்லாம் வந்து ஒரு ஃபேன்சி ஃபிஷ் தான் அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷெலாம் நீங்கள் வந்து லோக்கலில் நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது நீங்கள் ஒரு ஏரியிலையோ குட்டையிலையோ வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு கலரில் பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் போடணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் போடணும் அது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஃபுட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக கலாய் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் அப்படின்றது இருக்குது அந்த ஃபுட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் அது முக்கியமாக பேரட்டோட அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர்லாம் வந்து நல்லா ப்ரைட்டாக எடுத்து தரதுக்கு வந்து ஃபுட்டுன்றது வந்துன்றது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அந்த ஃபுட்டே வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மாற்றி மாற்றி அந்த ஃபுட்டோட வெரைட்டி அப்படின்றத மாற்றிட்டே இருக்கணும் ஒரு சில நாள் வந்து லிவிங் ஃபுட் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் லிவிங் ஃபுட் கொடுக்குறது வந்து ந ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் அதை பேரசைட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருக்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும் ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபேன்ஸ் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கரெக்டாக கொடுக்கணும் வாட்டர் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான ஃபீட் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும் இதெல்லாம் போக கரெக்டான ஸ்பேஸுன்றது கொடுக்கணும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய மீனை விட இந்த ஃபேன்சி ஃபிஷஸ் அப்படின்றத வந்து மெயின்டெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு பங்கீடு அப்படின்றது கொஞ்சம் அதிகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் ஒரு யதார்த்தம் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் மிகமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை